அடைஞ்சோன்னே நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இது மாதிரி உங்களுக்குன்னு தனி டிசைர் இருக்காது, இந்த டிவைன் வந்து உங்களுக்கு ஒரு பர்பஸ் மாதிரி கொடுக்கும், இன்னமேட்டு அதுக்கப்புறம் அதுதான் நீ அதுதான் உங்களையே நடத்தும், யூஆர் ஜஸ்ட் டூல் டு தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ எங்களுக்கெல்லாம் சில ஆசை வரும், அது நோக்கி நாங்கள் செயல் பண்ணுவோம், அது போயிடும், அப்புறம் இன்னொரு ஆசை வரும், அதை நோக்கி செயல் பண்ணுவோம், அப்புறம் அதுவும் போயிடும், அது மாதிரி ஏஜ் ஆவாக ஒரு ஒரு ஆசை வரும், அதுக்காக நாங்கள் செயல்பட்டுருக்குறோம். பட் ஆனால் சொல்கிறாங்க இதுமாரி நீங்கள் ஒரு பர்பஸோடு தான் பிறந்திருக்கிறீங்க, அந்த பர்பஸ் தெரியாமல் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க, ஒன்ஸ் அந்த பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது அதை செஞ்சு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த அந்த இன்கார்னேஷன் அதாவது ரீபர்த்லேருந்து நீங்கள் விடப்பட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது நாம் வந்து இப்போ நம்ம கண்ணை திறந்தா என்னெல்லாம், கண்ணை மூடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை திறந்தா என்னெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டே நான் கற்பனை பண்ணுறத விட கண்ணை திறந்தே பார்த்துட்டு போயிடலாம், கண்ணை திறந்தால் நமக்கே தெரியும். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நிறையா பேர் என்னென்னா ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாமே என்னெல்லாம் கிடைக்கும் என்னெல்லாம் ஏற்படும்னு சொல்லி ஞானம் அடைகிறதுக்கு முன்னால் பற்றி நிறையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே ஞானம் அடைகிறதுங்கிறது ஏதோ ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்றுங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அது அந்த அந்த ஒரு கான்செப்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் எல்லாருமே நீங்கள் ஞானத்தை அடைஞ்சு ஞானத்துக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத நீங்களே பார்த்துட்டு போயிடலாம். அதனால் ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது சொல்லப்போனால் என்ன சொல்லி சொன்னால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் வந்து வேர்ல்டி லைஃபுங்கிறது வேறு, ஞானங்கிறது வேறு. ஞானங்கிறது என்னென்னா சைக்கலாஜிக்கலாக வந்து நமக்கு அவங்க ஒன்றுமே இல்லைங்கிறத நம்ம முடிச்சுக்கிட்டோம். சைக்கலாஜிக்கலாக ஒன்றுமே இல்லைன்னு முடித்த பிறகு புற உலகம் மட்டும்தான் இருக்குது. புற உலகங்கிறது வந்து அது வந்து கிட்டத்தட்ட மீனிங்லெஸ்ஸாக கூட சில இடங்களில் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நாம் வந்து அதுக்காக நம்ம மீனிங்லெஸ்ஸாக நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். நமக்கு முடிஞ்ச அளவில் என்ன பண்ணமோ அதை பண்ண தான் செய்வோம். இதில் நம்ம வந்து இன்னொரு இதிலிருந்து நமக்கு ஏக்குதுன்னுட்டு சொல்கிறதுங்கிறதெல்லாம் இன்னொரு இது ஏற்கிறதுக்கு நாம் அந்த இயக்கினுடைய டூல்ஸாக போகிறோங்கிற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட வேண்டியதில்லை. பார்க்க போனான்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வந்து கர்மாவனுடைய பேஸில் இயங்கினாலும் கூட ஈஸ்வரனுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இயங்குறத மாதிரி தான் நம்முடைய சாஸ்திரங்களும் சொல்லுது. அதனால் ஞானிகள் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து ஈஸ்வரனுடைய நிர்வாகத்தில் தான் இருக்குதுங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிடணும். அதனால் இதில் வந்து நமக்கு ஞானிகளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரின்ட்டு எடுக்காதபடி எல்லாருக்குமே அதே மாதிரி தான் இருக்குன்னுட்டு எடுத்துக்கிடணும். இப்போ ஒருத்தருக்கு மட்டும் அப்படி தானிட்டு இல்லாதபடி ஜெனரலாக பொதுவான விதின்ட்டு எடுத்துக்கிடலாம். ஆனால் அதே நேரத்தில் பொதுவான விதி ஈஸ்வரனும் கண்ட்ரோலில் இயங்குதுனாலுமே கூட அந்தந்த இடத்துல அவங்கவுங்க நமக்கு என்ன நம்ம ரோல் என்ன இருக்கோ நம்ம ரோலை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அப்போ மொத்தத்தில் வந்து புற உலகத்தினுடைய இயக்கத்தை பொறுத்தளவில் புற உலகத்தில் தான் நம்ம இயங்கி ஆகணும். நம்ம அக உலகத்தை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம் அவ்வளோதான். அக உலகத்தை க்ளோஸ் பண்ண பிறகு புற உலகம் தான் நமக்கு இருக்குது. அப்போ புற உலகத்தை மட்டும் நம்ம எடுக்கும் பொழுது அப்போ அந்த அக உலகத்தை எப்போ நம்ம புறக்கணிச்சிடுறோமோ அப்போ புற உலகமே வந்து நம்ம கண்ணோட்டத்துக்குமே வேறு கண்ணோட்டமாக மாறிடுது. அப்போ அதை நமக்கு அதில் என்ன பண்ணணுங்கிற கவனம் மட்டும்தான் இருக்க முடியாது. அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த ஸ்கோ இதுவுமே தேவையில்லை அவ்வளோதான். இதில் முக்கியமாக நினச்சோன்னா அகத்தை க்ளோஸ் பண்ணிடுறோம். அகத்தை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் புற உலகம் மட்டும் இருக்குது. புற உலகத்தோட நீங்கள் இது பண்ணும் பொழுது அங்கேயுமே நீங்கள் அதை மட்டும் எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அதுக்கு அதுவே சில தர்ம நியாயங்களை கொண்டுறோம். அப்போ உங்களுக்கு செயலே வந்து ஒரு தர்ம செயலாக மாறிடும். அது நீங்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலுமே அதில் ஒரு தர்மம் ஒரு ஒழுங்கு இதுகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு வந்து அகத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தெரிகிறது மட்டும்தான் இப்போ நம்ம தெரிய வேண்டியது. புறத்தில் வந்து என்னென்ன நிகழ்வுதோ நாமளே நேரில் பார்த்துற வேண்டியது தான். அதனால் நாம் வந்து ஞானிங்கிறவர் வந்து ஏதோ மிஸ்டிக்கலாக எப்படியோ இருப்பார் செயல்படுவார்னுட்டுலாம் நம்ம வந்து கற்பனையெல்லாம் வச்சுக்கிட வேண்டாம். அது வந்து நமக்கு ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு வினோதமான இடத்துக்கு போகிற மாதிரியும் வினோதமான காரியங்கள் நடக்குங்கிற மாதிரியும் அந்த ஒரு வினோதத்தை எதிர்பார்க்குற ஒரு தன்மையை நம்ம வந்து உழைச்சிக்கிடுறோம். அதனால் அந்த வினோதத்தையே நம்ம மறந்துடலாம். ப்ராக்டிக்கலாகவே வர்றது தான் நம்ம பார்க்கணும். இந்த அகத்தை பொறுத்த அளவில் அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது புறத்தை மட்டும் எடுத்துக்கிடுங்க. புறத்தை மட்டும் எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அது வேறு ஒரு பரிமாணத்துக்கு வந்துடும். அதனால் அதுதான் நமக்கு மெயின். அது நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? ஈஸ்வரன் தான் இப்போ ஒரு டிவைன் எனர்ஜி, ஒரு டிவைன் கான்ஷியஸ் தான் இது எல்லாத்தையும் நடத்துதுன்னு நம்புகிறீங்களா? இல்லை இது ஜஸ்ட் ஒரு ரேண்டம் மீனிங்லெஸ் லைஃபா? இல்லை அதாவது இப்ப
இப்போ நாம் இப்போ நாளைக்கு நம்ம கர்மாவை பற்றி நம்ம டைம் இருந்தால் அதை பார்ப்போம். இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் வந்து ப்ராக்டிக்கலாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்து பேசுகிறோம். இப்போ மற்ற இதுகளெல்லாம் வந்து ஒரு மிஸ்டிக்கெல்லாம் சில நீங்கள் கேள்வியில் கேட்கும்பொழுது இந்த மாதிரி இதெல்லாம் சொல்ல வேண்டிய வந்துடுது, நம்ம அவுட் ஆஃப் சிலபஸுக்கு போக வேண்டிய வந்துடுது. இது வந்து நம்ம சிலபஸில் சேராது. இப்போ நீங்கள் இறைவன் நடத்துகிறாரா கர்மா நடத்துதான்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம நீங்கள் அதற்கு இழுத்துட்டு வந்தோன்னா அப்புறம் நம்ம அதை பற்றி பேச வேண்டிய வந்துடுது. அதை பேசும்போது சாஸ்திரங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய வந்துடுது. சாஸ்திரங்களுடைய கூற்று வந்து இப்படிலாம் இருக்குது, இப்போ அதை நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. ஈஸ்வரன் வந்து இது நடத்துகிறாரா கர்மா நடத்துதான்னு வெரிஃபை பண்ண முடியாது. வேணுன்னா நம்ம அதையும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டையும் எடுத்துக்கிடலாம். பட் இருந்தாலும் நாம் அதை வந்து ஒரு செகண்டரி ஆஸ்பெக்டாக வச்சுக்கலாம். ப்ரைமரி ஆஸ்பெக்ட்ன்னு சொன்னால், நமக்கு நிதர்சனமாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது, நமக்கு தெரிஞ்சது, நம்ம அறிவுக்கு பொருத்தமானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ உண்மையான விஷயங்கள் எல்லாமே நம்ம அறிவுக்கு உட்பட்டது மட்டும்தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் அறிவையும் தாண்டி போகிற விஷயமா இருக்குது. அது நமக்கு அது வந்து நம்ம அனுமானிக்க தான் வேண்டியிருக்கும். அவங்க சொல்கிறதுனால உண்மையாக இருக்கலாம், அல்லது ஒரு நியாயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஒரு ப்ரிசம்ஷன் மாதிரி, ஒரு அசம்ஷன் மாதிரி தான் எடுத்துக்கிட்டு முடிய, ஒரு ஆதென்டிக் ட்ரூத்துன்னு நம்ம அதை எடுக்க முடியாது. அதனால் அது வந்து அதே நேரத்தில் இப்போ இது வந்து அவங்க எல்லாரும் சொல்கிறது உண்மை இருக்கலாம்னுட்டு நம்ம சொல்லிக்கிடலாம். ஈஸ்வரனுடைய நிர்வாகத்தில் நடக்குன்னு சொல்லிக்கிடலாம். கர்மாவனுடைய ஈஸ்வரனு என்னன்னு சொல்லி சொன்னால் அவர் இஷ்டப்படி பண்ணுறதில்லை. அப்போ கர்மாங்கிறது வந்துடுது. கர்மான்னுட்டு சொல்லி வரும் பொழுது கர்மாவை வந்து கர்ம பலதாதானி தான் ஈஸ்வரனை சொல்லுவாங்க. அந்த கர்ம பலனை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை அவர் பண்ணுறதுனால அவர் வந்து நிர்வாகம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துடுது. ஆனால் அப்படி நிர்வாகம் பண்ணினாலுமே கூட இப்போ கர்மாவை நம்ம பண்ணுறதுக்கு சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பண்ணாதனால தான் நம்ம கர்மாவும் உற்பத்தி ஆகுது. இல்லைன்னா அவர் எல்லாமே அவர் தான் பண்ணிகிட்டு தான் நம்ம கர்மாவே வராது. அப்போ கர்மா வர்றதுன்னு சொன்னாலே ஈஸ்வரன் செயல்பட்டாலும் கூட நம்முடைய செயல் அங்கே இருக்குது. அப்போ அதான் கர்மாவை கிரியேட் பண்ணுது. அந்த கர்மாவை பேஸ் பண்ணி தான் ஈஸ்வரனும் செயல்படுறாருங்கிற மாதிரி தான் வருது அது. அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் மாதிரி உள்ள எனக்கு ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்துட்டுருக்கிறதுனால மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணி கேட்குறேன். அதாவது இது பியோர், அதாவது கர்மாவும் கூட ஒரு சயின்டிஃபிக்காக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஒரு ஆக்ஷன் நடக்குது, அதுக்கு ரியாக்ஷன் நடக்குது. ஒரு பால் தூக்கி போட்டோம்னா அது பவுன்ஸ் ஆகிற மாதிரி. அதனால் ஏதாவது ஒரு செயல் செஞ்சுருந்தோம்னா அந்த செயலோட ரெசிடியூ நம்மளுக்குள்ளே தான் இருக்குது, அது திருப்பி நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணலாம். இந்த டிவைன் இன்டர்வென்ஷன், அதாவது இந்த லாஸ்க்கு மீறி அவ்வளோ இருந்து ஒரு இன்டர்வென்ஷன் இருக்கா இல்லையாங்கிறது என்னோட அந்த கேள்வி எனக்கு எப்பயுமே மைண்டில் விட்டு போகவே மாட்டேங்குது. இல்லை இன்டர்வென்ஷன் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த இன்டர்வென்ஷனுக்கு காரணம் என்னங்கிற மாதிரி இருக்குல்லாம். அதாவது இறைவன் வந்து அந்த கர்மாவையும் மீறி வந்து குறுக்கிடுறாருன்னு சொல்லி சொன்னால் அவர் அவருடைய அப்போ அவருக்கு ஏதோ வேண்டியவங்களுக்கு ஏதோ பண்ணுற மாதிரியும் வேண்டாதவங்களுக்கு ஏதோ இது பண்ணுற மாதிரிங்கிற மாதிரி ஆயிடுது. எல்லாருமே என்னங்கன்னா கர்மாவுக்கு கொடுக்கப்படும் பொழுது அவர் கர்ம பலனை கொடுக்குற வேலையை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. மற்ற வேலைகளை அவ்வளோதான் அப்படிதான். அப்போ நான் அதனுடைய நோக்கம் என்னங்கன்னா அவர் வந்து ஒரு ஜட்ஜ் மாதிரி இருந்து பண்ணுறதில்ல. இப்போ நம்ம கர்ம பலனை நம்மகிட்ட கொடுக்குறாருந்தான்னு சொல்லி சொன்னால் ஒரு சராசரி, இப்போ நம்முடைய ஸ்டேட்டில் லாவெல்லாம் எடுத்துகிட்டோன்னு சொல்லி சொன்னால், ஒரு கொலை பண்ணனான்னு சொன்னால் அவனுக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, வேறு ஏதாவது ஒரு குற்றம் பண்ணானா குற்றத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்னு சொல்லி சொன்னால், இவனை வந்து தண்டித்து அவனை வந்து கஷ்டப்படுத்துறதுங்கிற மாதிரி ஒரு அம்சமாக தான், கஷ்டப்படுத்துகிற தன்மையை தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் இதே இறைவனுடைய கண்வாணிக்குள்ளே பண்ணுறது என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு கஷ்டம் வர்றதுமே கூட நம்மளை வழி நடத்துகிற மாதிரி உள்ள அம்சமாக கொடுக்கப்படுறது மாதிரி தான் இறைவனுடைய கண்காணிப்பில் வரக்கூடிய கர்மாவுக்கு அப்படி தான் விளக்கம் சொல்லப்படுது. அதனால் அது வந்து நமக்கு கஷ்டம் கொடுக்கறது, அதுக்காக நமக்கு கஷ்டமும் கொடுக்கலாம். கஷ்டம் நம்முடைய மோசமானதுக்காக ஒரு பாவம் பண்ணனால ஒரு தண்டனை மாதிரியும் கூட அந்த கர்மாவுடைய பலன் அமையிக்கலாம். பட் இருந்தாலும் அதில் வந்து ஏதோ வழி நடத்துறதுக்குள்ள ஒரு அம்சம் அதில் இருக்குதுன்னு தான் எடுத்துக்கலாம். எனக்கு சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால், இப்போ எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க. அந்த ஞானிகள் வந்து ஒரு நல்ல சூழ்நிலையில் இருந்து அவங்க மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க வாழ்க்கை முழுசும் மகிழ்ச்சியாகவே இருந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க ஞானம் அடைகிற வாய்ப்பு இருக்குமா? அவங்க பிறந்ததுலேருந்து ஞானம் அடைகிற வரைக்கும் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க, அவங்க ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அது மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் ஞானமே ஒன்று ஞானமே தேவையில்லாமல் போயிடும் அவங்களுக்கு. இப்போ உண்மையில் நீங்கள் எந்த ஞானிகளை பார்த்தீங்கன்னாலுமே அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தின் பேரில் கஷ்ட சுமான சூழ்நிலையில் தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கே வராங்க. அப்போ ஒரு கஷ்டத்தின் மேலே தான் அவங்க ஞானம் அடைகிறவங்க, எந்த ஞானிகளுடைய வாழ்க்கை எடுத்தாலும் அவங்க எதையோ ஒரு இடத்துல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க.
அப்போ அந்த கஷ்டம் இப்போ உண்மையிலே வந்து அவங்கள ஞானியாக்குறதே வந்து சில கஷ்டங்களை தான் ஞானியாக்குது. இப்போ அந்த கஷ்டம் வந்து எதனால் வருதுன்னு சொன்னால் பாவத்தினால வந்திருக்க முடியுமா, புண்ணியத்தினால வந்திருக்க முடியுமா? இப்போ நம்ம எல்லாமே குழம்பி போயிடுது. அதாவது ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஞானியாக்கக்கூடிய அளவில் வந்து கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கிறான், அப்போ அந்த கஷ்டத்துக்கு காரணம் அவன் பண்ண புண்ணியமோ பாவமோன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்படி ஏதோ ஒரு வகையில் இருக்குது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொருத்தரையுமே அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கொடுத்தாலுமே கூட அவங்கள வழி நடத்தி அவங்கள வந்து இந்த ஞானி லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இறைவனுடைய அணுகுமுறை இருக்குங்கிற மாதிரி தான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால் அது வந்து ஒரு கருணையோடு செய்கிறாரு, கருணையோடு செயல்படுறாருங்கிற மரக்கருணை அறக்கருணைங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிற மாதிரி அப்படி அந்த மாதிரி செயல்படுறாருன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ கருணை அப்படின்னு ஒரு இது வந்துச்சுன்னா, ஒரு கடவுள் கருணைன்னு ஒன்று ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, அதே காயினை ஃப்ளிப் பண்ணோம்னா நம்ம அது ஒரு ஹேட்ரேட்டு ஒரு பனிஷ்மெண்ட்டுன்ட்டு வந்துடுது. இப்போ கருணைன்னு ஒரு பக்கம் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ளிப் சைடு இருக்குது இல்லை, அந்த பக்கம் இருக்குது. ஸோ இப்போ அவர் கருணையாக இருந்தார்னா இஸ் வெரி கேப்பபிள் ஆஃப் டூயிங் த ராங் திங் ஆல்சோ, அதாவது தொந்தரவு கொடுக்கவும் அந்த இது உண்டு இல்லை. இப்போ இது எல்லாமே என்னன்னு சொன்னால், இப்போ அவங்களுடைய அவங்க லிமிட் எப்படி லிமிட் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால், கர்ம பலனை வச்சு கொடுக்குற மாதிரி தான் லிமிட் பண்ணிக்கிறாங்க. அவங்களா அவங்க இஷ்டப்படி ஒன்றும் விருப்பப்படி யாருக்கும் தொந்தரவு கொடுக்கணும்னு சொல்லியோ ஒருத்தருக்கு ப்ளீஸ் பண்ணணும்னு சொல்லியோ நினைக்கிறது இல்லை. அவங்களுடைய கர்ம பலனாக அவங்க வந்து அணுகுமுறை அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல அந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்றாங்கங்கிறது தான். இப்போ கர்ம பலனாக கொடுக்கறதுல வந்து உங்களுக்கு நான் ஒரு நல்ல கர்மாவனுடைய பலனும் கொடுக்கலாம், மோசமான கர்ம பலனும் கொடுக்கலாம். எந்த பலனை கொடுத்தாலும் உங்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக கொடுக்குற மாதிரி, உங்களை மோசமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுங்கிற மாதிரி கொடுக்கறது இல்லை. ஏன்னா அப்படின்னு சொல்லிங்கன்னா மோசமான வழியில் நம்ம ஒன்று வந்து போகிறாருங்கன்னா இப்போ இறைவனை வந்து நம்ம நல்ல ஒரு ரோலில் எடுக்கலன்னே ஆயிடுது. அவர் நல்ல ரோலில் தான் செயல்படுறாருங்கிற மாதிரி எடுத்தோம்னு சொன்னால் அவர் அவர் கருணையோடு செயல்படுறாருன்னு தான் எடுத்துக்கிட முடியும். அதனால் இப்போ நம்ம லாஸ்ட் படி பார்த்தோம்னா அது நல்லதா கெட்டதான்னு சொல்ல முடியல. அதனால நம்ம கடவுளை மட்டும் பார்க்குறப்ப அடுத்த சைடும் பார்க்க வேண்டியதாக இருக்காங்கிறது எனக்கு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலே அடுத்த சைடு பார்த்தானாலுமே அது நான் இப்போ நம்ம வந்து அசம்ஷன் பண்ணுறோம், இப்படி இப்படி இருக்கலாம்னு சொல்கிறோம். பண்ணா இருந்தாலும் அது வந்து அப்படி நீங்கள் மோசமாக செயல்படலான்னு நினச்சானா இப்போ கடவுள் மேலே குற்றம் சாட்டுற மாதிரி ஆயிடுதுல்ல. படைச்சதும் அவர் தானே, இப்போ நல்லது படைச்சிருது கடவுள் தான் அப்படின்னா கெட்டது படைச்சதும் அவராக தானே இருக்க முடியும் இல்லை. இப்போ இதுமே என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம கர்மானிட்டு சொல்லி வரும்பொழுது நல்லது கெட்டதுக்கு அவர் பொறுப்பு இல்லாமல் போயிடுறாரு இல்லையா. இப்போ நாம் எல்லாத்தையும் படைச்சாலுமே கூட நிர்வாகம் பண்ணுறது எல்லாமே நாமளாக தானே செலக்ட் பண்ணி செய்கிறோம். நாம் செலக்ட் பண்ணி செய்கிறதுனுடைய பலனை கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்க்குற வேலையை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. அவராக வந்து இது எதையோ ஒன்றை செய்யணும், இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டான்னு சொல்லி சொன்னால் நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பாயிடுறாரு. அப்போ எல்லா செயலும் அவருடைய இஷ்டப்படி செயல்படுறதுன்ற மாதிரி ஆயிடுது. அப்படி இல்லாதபடி நம்ம கர்மாவுக்கு நமக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது முழு பொறுப்பை நம்ம கையில் ஒப்படைச்சிட்றாங்கல்ல. அப்போ நம்ம செய்கிற கர்மா வந்து செய்கிறதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரத்தபடி நம்ம நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம். ஆனால் பலனை அவர் கொடுக்குறாரு அவ்வளோதான். ஏன்னா அப்படி கொடுக்குற பலனை வந்து நம்ம கொஞ்சம் நல்வழிப்படுத்துகிற மாதிரி கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு சைடில் அதாவது பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறீங்க, நல்லது செஞ்சதுனால பலனை கொடுக்குறாரு, கெட்டது செஞ்சால் தப்பு கொடுக்குறா, அதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரா? அதுதான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறதையுமே கூட இல்லை, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதையுமே கூட கொஞ்சம் நல்வழிப்படுத்துகிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருன்னு சொல்லி சொல்கிறோம். அதையுமே இப்போ எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிடுற மாதிரி அதையுமே ஒரு பாசிட்டிவ் மேனரில் அதை கொடுக்குறாருங்கிறது தான். இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு ஞானி உருவாக்குறது கூட அவங்களுடைய கர்மாவை பயன்படுத்தி, இப்போ உதாரணமாக ஒருத்தர் பாவமே பண்ணிடுறாரு, அதனால் ஒரு பனிஷ்மெண்ட்டே கிடச்சிதுன்னு சொன்னாலுமே கூட அதனால் அவர் ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னு சொன்னால் அப்போ அந்த பனிஷ்மெண்ட்டையே ஒரு நல்ல விதமாக கொடுக்குறாருன்னே எடுத்துக்கலாம். ஓகே.